தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். லூர்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நாளினுடைய தவ சிந்தனைகளுக்கு முதல் வாசகம் எரேமியா புத்தகம் 7:23 இறை வார்த்தையை நாம் சிந்திப்போம். ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள், நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அருமையான வார்த்தையைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த தவ காலத்துல செவி சாய்க்க அழைக்கிறார், செவி மடுக்க அழைக்கிறார். செவி மடுத்தல் அப்படிங்கிறது என்ன? கேட்கறது வேற, செவி மடுக்கிறது வேற. கேட்கறது அப்படிங்கிறப்ப இந்த காதல கேட்டு இந்த காதல போகும். ஒரு நாளைக்கு ஆய்வு சொல்லுகிறது 20,000-35,000 காரியங்கள் நம் செவியுள் வழியாக கேட்கிறோம், கேட்பது அப்படிங்கிறது. ஆனா எல்லாமே நம்ம வாழ்க்கையை தொடுகிறது இல்லை, பாதிக்கிறது இல்லை. செவிமடுத்தல் அப்படின்னா என்னன்னா, இந்த காதலை கேட்டு அதை உள்ளத்துல இருத்தி அதை வாழ்க்கையாய் மாற்றி கடவுளுக்கு பிரியமாய் பிரமாணிக்கமாய் இருக்க முயற்சி எடுப்பது. ஏன் செவி சாய்க்கணும்? மலாக்கிய புத்தகம் 2:2 ரொம்ப அழகா சொல்லுது, எனக்கு நீங்கள் செவி கொடுத்தால் உங்களுக்குரிய சாபங்களை ஆசீராய் மாற்றுவேன். நல்லது. அப்ப செவி கொடுக்கலன்னா உங்களுக்குரிய நல் ஆசிகள் சாபமாய் மாறும். ரொம்ப அழகா ஆண்டவர் தெளிவா சொல்லிடுறார். அதுதான் ஒரே பாயிண்ட், நீ செவி கொடுத்தால் உன் சாபங்கள் ஆசீராய் மாறும். இப்ப நீங்க நிறைவில் அதுதான் சொல்றாரு, அது உங்களுக்கு நலம் பயக்கும், நன்மைகளை தரும். மத்தையும் 5:16 ரொம்ப அழகா சொல்லுது, உங்கள் நற்செயல்கள் வழியாக இதை கண்டு விண்ணக தந்தையை மற்றவர்கள் போற்றி புகழ்வார்களாக. அப்ப என்ன, நீ செவி சாய்த்தாதான் நீ கேட்க முடியும், அது உள்ளத்துல இருத்த முடியும். அது உள்ளத்துல இருந்தாதான் உன் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். 1 யோவான் 5:2-3 ரொம்ப அழகா சொல்லுது, கடவுளுடைய உள்ளார்ந்த அன்பை உள்வாங்குவது அப்படிங்கிறது செவி சாய்ப்பது, கீழ்ப்படிவது. 1 யோவான் 2:3-6 ரொம்ப அழகா சொல்லுது, அவரது பிரமாணிக்கத்தை அவருக்கு காட்டுவதாக இருக்கிறது. 4 காரியங்கள் கடவுளின் பிள்ளையாக நாம் செவி சாய்க்கிற போது மாறுகிறோம். கடவுளுடைய எண்ணங்களை நம் வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதை கடைபிடிப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்கிறோம். 3வது, நமக்கு பிடிச்சவங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஒருவேளை அது பிடிக்கலனாலும் இறங்கி போய் பரவாயில்ல உனக்காக அப்படின்னு செய்கிறோம். கடவுளுக்காக அப்படி செய்கிற போது அது பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு நம் குடும்பத்திற்கு மாறுகிறது. 4வது, வெற்றியினுடைய அடிப்படை இந்த கீழ்ப்படிதலாக, இந்த செவி சாய்த்தலாக இருக்கிறது. அதனால்தான் அந்த சவுலுடைய சூழ்நிலையில சாமுவேல் கேட்கிற வார்த்தைகள், கீழ்ப்படிவதில் பெரியது. நீ கொடுக்கக்கூடிய பலிகளை காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிறது உன் பலிகளை அல்ல, உன் கீழ்ப்படுதல் அல்லவா அவர் விரும்புகிறார். உன்னிடத்தில் சொன்னது என்ன, நீ செய்திருக்கிறது என்ன? சவுலுக்கு சாபம் தொடர்ந்தது எப்படின்னா, கீழ்ப்படிய மறந்ததால, செவி கொடுக்க மறந்ததால. கடவுள் சொன்னதற்கு நேர் எதிர்மாறாக அந்த ஒட்டகங்களை ஆடு மாடுகளை தரமானதை எடுத்து ஒழித்து வைத்ததன் வழியாக சாமுவேல் கேட்கிற கேள்வி, அவை என் காதுகளில் ஒழிக்கிறதே அவைகள் என்னன்னு கேட்கிறப்ப, ஐயோ கடவுளுக்கு பலி செலுத்த கடவுள் பிரியப்படுவாரேன்னு சொல்லி தரமான உயர்ந்த ரக ஆடு மாடு ஒட்டகங்களை எடுத்து வைத்திருக்கேன்னு சொல்லுகிற போது அந்த சாமுவேல் சொல்லுகிற வார்த்தைகள், கடவுளுக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு சிறந்த பலி இல்லை, கடவுளுக்கு செவி சாய்ப்பதை காட்டிலும் வேறு சிறந்த பலி இல்லை அப்படின்னு. 4வதாக, இறை வார்த்தைக்கு செவிமடுக்கிற போது தூய் ஆவியானவர் பாதையை காட்டுகிறார், அவர் நம்மை கரம் பிடித்து வல்லமையாய் வழி நடத்துகிறார். அப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த அளவு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறேன், கடவுளுடைய திட்டங்களுக்கு செவிமடுக்கிறேன், கடவுளுடைய திருவுளத்திற்கு என்னையும் என் குடும்பத்தையும் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற சிந்தையோடு ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். நேசிக்கிறங்கள் அன்பு தெய்வமே, தர்மியான ஆசீர்வாதத்துக்கு வேளையிலே இறை வார்த்தையை கேட்கவும் வாழ்வாக்கவும் தொடர்ந்து செவிமடுத்து உம் அன்பு மகனாக மகளாக வாழ மாற எங்களை வழி நடத்தும்.
திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டு நடத்தும் சிவனுள் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.